மத்திய பிரதேசத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தனது ஆட்டோவில் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தி ஆம்புலன்ஸாக மாற்றி நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் செய்தி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் முதல் அலை ஏற்படுத்திய பாதிப்பே பெரிய அளவில் உள்ள நிலையில் அதன் இரண்டாவது அலை சூறாவளியை போல தாண்டவம் ஆடி வருகிறது. போதுமான மருத்துவமனைகள் இல்லாமலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையாலும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். டெல்லி மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் நாளுக்கு நாள் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் இறந்தவர்களின் உடல்களை புதைப்பதற்கு கூட இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட பொது முடக்கம் காரணமாக பலர் வேலை இழந்த நிலையில் பொருளாதாரம் அடியோடு முடங்கி போனது. குறிப்பாக தினசரி வருமானம் பெற்று வந்தோர் கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆனால் தனக்கு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என நினைத்த பல நல்ல உள்ளங்களை இந்த கொரோனா காலம் நமது கண்முன்னே காட்டியிருக்கிறது. அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஜாவித் கானும் ஒருவர். தினசரி ஆட்டோ ஓட்டி தனது குடும்பத்தின் தேவையை நிறைவு செய்து வருகிறார் ஜாவித் கான். தினமும் ஆம்புலன்ஸ் பற்றாக்குறையால் மருத்துவமனைகளுக்கு செல்ல மக்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை சமூக ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் பார்த்துள்ளார். இதனால் மிகவும் வேதனைப்பட்ட ஜாவித் அவர்களுக்கு தன்னால் முடிந்த ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவு செய்துள்ளார். அதன்படி தனது ஆட்டோவை ஆம்புலன்ஸாக மாற்றி நோயாளிகளை இலவசமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தார். தனது முடிவை தனது மனைவியிடம் சொல்ல அவர் சிறிதும் யோசிக்காமல் தனது நகைகளை கழற்றி கொடுத்து ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க சொல்லி தனது பங்களிப்பையும் அளித்துள்ளார். தற்போது வரை 9 மேற்பட்ட நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் ஜாவேத். தனது ஆட்டோவில் ஆக்சிஜன் வசதியையும் இணைத்துள்ளார். இதுகுறித்து ஜாவேத் கூறுகையில், எனது தொடர்பு எண் சமூக ஊடகங்களில் கிடைக்கிறது. ஆம்புலன்ஸ் இல்லாவிட்டால் எந்த நேரத்திலும் மக்கள் என்னை அழைக்கலாம் என தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் கொரோனா மக்களை பாடாய்படுத்தி வந்தாலும் எந்த நிலையிலும் மக்களுக்கு உதவி செய்பவர்கள் தேவ தூதுவர்களாக வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பதிவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தற்போது ஜாவித் கான் குறித்தான செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது.